ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோ கபடியோட ஒரு சூப்பரான மேட்ச். இதுக்கு முன்னாடி ஒரு சில மேட்சஸ் வந்து ரிஸ்க்காக இருந்திருக்கும், ப்ளஸ் ஒரு டீம் மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தால் நமக்கு ஐடியான்றது கிடச்சிருக்கும். இப்போ ஒரு டீம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு டீம் வந்து ப்ளே பண்ணலை. தபாங் டெல்லி ஆல்ரெடி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க, அதில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நவீன்குமார் வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளாப் ஆனதை நம்ம வந்து பார்த்தோம். மணிந்தர் ஃப்ளாப் ஆனார், பர்தீப் நர்வால் ஃப்ளாப் ஆனார், பவனுமே ஃப்ளாப் ஆனார்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ளாப் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பெரிய அளவில் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாத நிறையா பிளேயர்ஸ் வந்து இந்த சீசன் ஃப்ளாப் ஆகியிருக்காங்க. ஸோ பரத் கூடா, ஸோ பெங்களூரில் இருக்கப்போ பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருந்து அப்புறம் கடைசியில் போன சீசனில் ரொம்ப முக்கிய அப்ளை பண்ணார். அவரை யூபி ஆதர்ஸில் வந்து எடுத்திருக்காங்க, மறுபடியும் அவர் ஃப்ளாப் ஆவார அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் தபாங் டெல்லியில் அசிவ் மாலிக் கேப்டன் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவரை பிடிக்கவே முடியல, எப்படியாவது பாயிண்ட்ஸ்ன்றதை எடுத்துடுறாரு. இந்த சைடில் சுரேந்தர் கில்லு ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஸ்லோவாக ஆனார். பர்தீப் நர்வால் சுரேந்தர் கில் தான் யூபி ஆதர்ஸ் இருந்தாங்க, இப்போ பரத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க, பர்தீப் நர்வாலை பெங்களூர் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே தான், ரெண்டு பேருமே ஃப்ளாப் தான் ஆயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. இந்த மேட்ச் வந்து சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும். மோஸ்ட்லி தபாங் டெல்லிக்கு ஃபேவராக நம்ம டீம் செட் பண்ணலாம், நிறையா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். ரிஸ்க் டேக் பண்ணோம்னா ஒரு சில ரிஸ்க் டேக் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். கிராண்ட் லீக்ஸ் நிறையா ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ கபடி போக போக கண்டிப்பாக நம்மளுக்கு புரியும் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு லாஜிக்கலாக நம்ம டீமை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த 6-1 காம்பினேஷன் வந்தது, அது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. கிரெடிட் இஷ்யூன்றது மிகப்பெரியதாக இருக்குது. பட் இந்த மேட்ச்சில் அந்தளவுக்கு வந்து கிரெடிட் இஷ்யூ இல்லை, நல்ல மேட்சாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நான் நல்ல டீம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் வந்து எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக புரியும், பாருங்கள், நீங்களும் புரிஞ்சுக்கலாம். கபடியாக தெரியாதவங்க அதை வச்சு கூட லாஜிக்கலாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி டீம்ன்றதை எடுக்கலாம். ஸோ தபாங் டெல்லி வெர்சஸ் யூபி ஆதர்ஸ், முடிஞ்சளவுக்கு என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கிரிக்கெட் அளவு 100% பர்ஃபெக்டாக கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்குறேன். அடுத்து கிரிக்கெட் வந்து WBBL ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்குது, எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான வின்னிங் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம், அது பர்ஃபெக்டாக போயிட்டு தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், செப்டம்பரில் மேட்சஸ் இல்லாதப்போ அக்டோபரில் கரெக்டாக இது கவர் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுவோன்னு. டீசெண்டான வின்னிங் வந்துட்டுருக்கு, நான் எல்லா வின்னிங்ஸும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு வந்து வின்னிங்கிறது கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. உங்களோட ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளியராக சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம கொடுக்குறது ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான், நம்ம நேமை யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலுக்குள்ளேயே எதாவது ஆட் வரும், அதை நம்ம கொடுக்குறது இல்லை டெலகிராம் கொடுக்குறது, அதனால் எதுலேயும் போய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு உங்களோட டீமை க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை நம்ம கொடுக்குறதுலே ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் பண்ணால் மாற்றங்கள் பண்ணி கூட ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்தால், இல்லை கண்டினியூவாக ஒரே மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற டீம்ஸை எல்லா மேட்சஸ்க்கும் ஈக்குவலாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் சொல்கிறேன், எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ஓன் டீம்ஸே க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஒரு சில மாற்றங்கள்னால் மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த குபேரால் ஒரு பிளேயர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு பிளேயர் அதே பிளேயர் கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு மைண்ட் செட் இருந்துச்சு, நீங்கள் நல்லா கெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஜஸ்ட்டு வேறு பிளேயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரே பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். குபேரால் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K Fantasy யூபி ஆதர்ஸோட பிளேயிங் சவுண்ட் பார்ப்போம். இதிலேயே உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை வச்சே நீங்கள் வந்து டீம்ன்றதை செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேயிங் சவுண்ட் வந்து பார்ப்போம். பரத் குடா, இவர் வந்து ரைட் ரைடரா இல்லை லெஃப்ட் ரைடரா, ரைடரான்றதை நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. அவர் வந்து ரைட் ரைடும் இல்லை லெஃப்ட் ரைடுமே இல்லை, கிட்டத்தட்ட அவர் ஜஸ்ட் அவரோட ஹைட்டை பயன்படுத்தி இந்த சைடு போவார் அந்த சைடு போவார் ரொட்டேட் பண்ணுவார். இப்போ வரையும் அவர் என்ன ரைடருன்னே யாருக்குமே தெரியல, அந்த மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா அவர் ஹைட்டை பயன்படுத்தி மிடில் இருக்கக்கூடிய பிளேயர் தொட்டுட்டு ஓடி வந்துடுவார். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு சைடுமே ரைடு போகக்கூடிய ஒரு பிளேயர்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக ரைட் சைடு தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது, பட் நம்ம ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ லெஃப்ட் சைட்லேயுமே போகிறார். இப்போ ரைட்டில் இருக்கக்கூடிய கார்னர் பிளேயர் ஸ்ட்ராங்காக இருந்து லெஃப்டில் போகிறாரு, லெஃப்ட்டில் இருக்க கார்னர் சைட் பிளேயர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ரைட்டில் போகிறாரு, இந்த மாதிரி மாறி மாதிரி தான் போய்க்கிறாரு. ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இவர் சம்டைம்ஸில் ஆங்கிள் ஹோல்டு போட்டு டிஃபென்ஸுமே பண்ணுவார், அதுலேயுமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ சுரேந்தர் கில் எடுத்துக்கிட்டோம், ஒரு பர்தீப் நர்வால் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களாம் டிஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் பரத் கூட வந்து டிஃபென்ஸ் பண்ணுவார். ஆங்கிள் ஹோல்டு அவரோட ஹைட்டு பயன்படுத்தி கரெக்டாக வந்து அந்த ஆங்கிள் ஹோல்டு போனஸ் போட வரப்போ வந்து பிடிப்பார், அதனால் ஓரளவுக்கு அட்வான்டேஜ்ன்றது அவருக்கு இருக்கும். அசிவ் சிங் எப்பயும் போல் யூபி தாஸில் இருக்கக்கூடிய ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் தான். அடுத்தா சுரேந்தர் கில்லு, ரைட் ரைடரு சாகுல் குமார், லாஸ்ட் சீசனில் வந்து ஜெய்ப்பூரில் இருந்த ஒரு பிளேயரு ரைட் கார்னரு மணிந்தர் சிங்கு, ஒவ்வொரு
சீசனில் ஒவ்வொரு டீம் போய்கிட்டே இருப்பார், பெங்களூரில் இருப்பார், குஜராத்தில் இருப்பார், மாறிட்டே இருப்பார். இந்த டைம் வந்து லெஃப்ட் கவரு பவானி ராஜ்புட்டு, ரைட் ரைடரு. போன சீசன்லேயே வந்து ஜெய்ப்பூரில் இருந்த ஒரு பிளேயர், ஓரளவுக்கு நல்லா தான் ஆடி இருந்தார். ஸ்மித்து லெஃப்ட் கார்னர். ஸோ சுமித்து பொறுத்தவரைய இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட்டு டிஃபெண்டர், அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு பிளேயரில் அவருமே. ஏன்னா இப்போ அந்த சைடில் உங்களுக்கு நவீன், அதுக்கப்புறம் அசு மாலிக்கு, ஆசிஸ், இந்த மூணு பேர் தான் மெயினானது. என்ன தான் இருந்தாலும் இவங்க மூணு பேர் தான் வந்து ரைடு வர போகிறாங்க. பெரிய அளவில் எந்த ஒரு சப்ஸ்டியூட்டுமே பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி இவங்களுக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ முக்கியமான பிளேயர்ஸ் யார் யார் இந்த டீம்லன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கண்டிப்பாக சுமித், அதுக்கப்புறம் அசு சிங் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர். அப்போ சாகுல் குமார், மணிந்தர் எப்படின்னா, ஸோ ரெண்டு பேருமே வந்து மகேந்தர், ஸோ மகேந்தர் சாகுல் குமார் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது சப்ஸ்டியூட் பிளேயர் வராங்க, ஒரு லக்கில் வேணால் ஃப்ளூக்கில் வேணால் அவங்க வந்து பாயிண்ட் எடுக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கும் அதிகபட்சமாக. பட் கண்டிப்பாக பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சுமித், அதுக்கப்புறம் அசு மாலிக் தான் எடுக்க சான்ஸ் இருக்குது. பட் இவங்களை பிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா நவீன பிடிச்சாலுமே அசு மாலிக் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டே தான் இருக்கார். பட் இருந்தாலும் லாஜிக்கல் பிக்ஸில் லெஃப்ட் கார்னரில் சுமித்து, அதுக்கப்புறமா அசு சிங், இந்த ரெண்டு பேர் தான் வந்து மிகப்பெரிய கி. சாகுல் குமார், அதுக்கப்புறம் வந்து மகேந்தர் சிங்க்கு பெரிய அளவில் இந்த மேட்ச்சில் வேலை இருக்காது. பரத் ஹுடா முக்கியமான ஒரு ரைடர், அவரையுமே ரைட் ரைடராக நம்ம எடுத்துக்கலாம். சுரேந்தர் கில்லை நம்ம ரைட் ரைடரு, ராஜ்புட்டுமே பவானி ராஜ்புட்டுமே ரைட் ரைடர் தான். அப்போது இங்கே யாருக்கு வேலைன்னு பார்த்தோம்னா, போன மேட்ச்லேயுமே சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆசிஸ் மாலிக் லெஃப்ட் கார்னர், இவருக்கு தான் முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். இவங்க எல்லாருமே ரைட்டர்னால் அப்புறம் லெஃப்ட் கார்னருக்கு தான் வருவாங்க. இப்போ லெஃப்ட் கார்னர் வந்தால் யார் யார்னால் சுரேந்தர் கில்லு, அதுக்கப்புறமா ராஜ்புட்டு, நெக்ஸ்ட்டு பரத் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் யோகேஷ்மே பாயிண்ட்ன்றதை எடுப்பார். ஸோ இவர் எந்த மாதிரி டிஃபெண்டர்னால் சாகர் ராத்தி மாதிரி தான், நம்ம தமிழ் தலைவாசலில் இருக்கக்கூடிய பிளேயர் சாகர். எந்த கார்னர் இருந்தாலும், இப்போ முகமது சாசி யானை எப்படி இருக்காரோ அந்த மாதிரி பிளேயர் தான் இவரும். இந்த கார்னர் இருந்தாலும் சரி, அந்த கார்னர் இருந்தாலும் சரி, ரைடர்ஸு, ஆனால் இவர் வந்து பாயிண்ட் எடுப்பார். எப்படினாலுமே ஒரு கவர் பண்ணி மினிமம் பாயிண்ட்ஸாக எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த சைடு போகிறாங்க அப்படின்னாலும் இவர் ஓடி வந்து கவர் பண்ணி இந்த கார்னர்லேருந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் கபடியை பொறுத்தவரையாக, இப்போ ஒரு பிளேயர் டச் பண்ணி ஒரு டிஃபென்ஸுக்கு போயிட்டார், ஜஸ்ட் டச் பண்ணிட்டாலே அவருக்கு தான் பாயிண்ட்ஸ் போகும். அவர் விட்டுட்டாலும் மற்றவங்க வந்து அவரை வந்து டிஃபென்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு டச்சு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். அதனால தான் அட்வான்டேஜ் எல்லாமே இந்த லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் இருக்கவங்களுக்கு இருக்குது. நான் அவங்க பிடிச்சிட்டு விட்டால் கூட மற்றவங்க வந்து அமைக்கிடுவாங்க. ஸோ அப்போது இவங்க ஜஸ்ட்டு டச் பண்ணதுனால இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, இப்போ தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஸோ அசு மாலிக்கு ரைட் ரைடர் தான், இங்கே நித்தின் ஸோ ரைட் கவர், அவரை பற்றி சொல்கிறேன். அடுத்து விக்ராந்த் லெஃப்ட் கவரு, அப்புறம் யோகேஷ் ரைட் கவர், சாரி ரைட் கார்னரு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆசிஸ் ரைட் ரைடரு, அடுத்ததாக வந்து அசு மாலிக் வந்து சாரி ஆசிஸ் மாலிக் வந்து லெஃப்ட் கார்னர், ஸோ யோகேஷ் ரைட் கார்னர், இங்கே நிதின் ரைட் கவரு, அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆசிஸ் வந்து ரைட் ரைடராக இருப்பார். மோஸ்ட்லி வந்து இவங்களோட பிளேயிங்கில் ஒன்று இதுதான். இது நவீன்குமார், ஸோ என் குமார்னு கொடுத்துனே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்மளோட நவீன் எக்ஸ்பிரஸ் தான், அவரும் ரைட் ரைடர் தான். ஒரு மேட்சை வச்சு கெஸ் பண்ண முடியாது, பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. அப்போ இங்கே யார் யாருக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நிதின் ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர், ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் தான் இருப்பார். பட் லாஜிக்கல் பிக்கு இவர் தான், ஆசிஸ் மாலிக் தான் வந்து முக்கியமான ஒரு பிக்கு. சப்போஸ் ஒன் சைட் டீம் செட் பண்ணுறீங்கன்னா, அசு மாலிக்கை கேப்டனாகவும் ஆசிஸ் மாலிக்கை வைஸ் கேப்டனாகவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒத்துபலாக இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஏன்னா சுரேந்தர் கில்லு, ராஜ்புட்டு, பரத் மூணு பேருமே இங்கே தான் வருவாங்க. இவர் நல்ல ஒரு ஃபார்ம்லேயுமே இருக்கார், தொடர்ந்து பிடிக்கிறார், நல்லாவே வந்து ஹைஃபை எடுக்கிறதுக்கான சான்ஸுன்றது இருக்கும். அதனால் அசு மாலிக்கு, அதுக்கப்புறம் ஆசிஸ் மாலிக் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேயராக முன்னாடி சீசனில் இருந்தார். பட் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியல. இல்லை பர்தீப் நர்வால் மாதிரி இவரும் பேக் அடித்து அவ்வளோதான் முடிஞ்சா என்னன்றதை போக போக தான் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். பட் பெஸ்ட் கேப்டன் எக்ஸ்பிரஸ் சாய்ஸில் அசு மாலிக், அதுக்கப்புறம் ஆசிஸ் மாலிக் தான். அண்டர் ரேட்டட் பிளேயராக நீங்கள் ஆசிஸை எடுத்துக்கலாம். ஏன்னா திடீர்னு போய் ரெண்டு பாயிண்ட் எடுப்பார், அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சூப்பர் டேக்கிள் கூட பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிளேயர். இந்த சைடு பெஸ்ட் கேப்டன் எக்ஸ்பிரஸ் சாய்ஸ்னால் கண்டிப்பாக பரத் ஃபார்ம் அவுட் தான் போன சீசனில். அதுவும் அந்த சைடு இப்போ டெல்லியில் சரியான ஒரு டிஃபென்ஸ் இருக்காங்க, எப்படி பாயிண்ட் எடுப்பாருன்றது சுத்தமாக ஐடியா இல்லை. பட் சுமித்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன் எக்ஸ்பிரஸ் சாய்ஸு. ஏன்னா அசு, அதுக்கப்புறம் நவீன், ஆசிஸ் மூணு பேருமே ஸ்மித்துகிட்ட தான் போய் ஆகணும். அப்போது இங்கே அசு சிங் வந்து ஃப்ளாப் ஆனால் கூட, எப்படினாலும் கார்னரில் டச் பண்ணிட்டு விட்டால் கூட மற்றவங்க பிடிக்கிறப்போ இவருக்கு தான் பாயிண்ட்ஸ் வரும். இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு.
ஸோ டிஃபரன்ஷியல் பிக்கெலாம் அந்த சைடு ஆசிஸு, அதுக்கப்புறம் இங்கே அசூசி, இங்கே வந்து டிஃபரன்ஷியல் பிக்காக கண்டிப்பாக இருப்பாங்க. மற்றபடி இங்கே எப்படி மகேந்தர் அதுக்கப்புறம் சாகுல் குமாரோ அதே மாதிரி தான் இங்கே விக்ரந்த் இருப்பார். பட் யோகேஷ் எப்படினாலுமே யோகேஷ் வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஒரு கிருஷன் தூளாக இருக்கட்டும், அதே மாதிரி சாகர், நெக்ஸ்ட்டு வந்து சாக்லு, அதே மாதிரி கௌரவ கத்ரி, நெக்ஸ்ட்டு யோகேஷ், இவங்க எல்லாருமே மினிமம் பாயிண்ட்ஸாக எடுத்துருவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் கிருஷன் தூளை பெஞ்சில் வச்சாங்க, அது எதுக்குன்னு தான் வந்து இப்போ ஒரு எனக்கும் ஐடியா இல்லை, தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் 6 பாயிண்ட் எடுத்தார், அவர் ஒரே 5 நிமிஷத்தில் வந்து பெஞ்சில் வச்சாங்க, அதுவுமே மிகப்பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்குறப்போ பெஸ்ட்டு கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸில் ஸ்மித்து, அடுத்து பார்த்தோம்னா அசு மாலிக், நெக்ஸ்ட்டு ஆசிஸ் மாலிக், இவங்க தான் பெட்டரான சாய்ஸ். டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து பிக் பண்ணணுன்னா ஆசிஸை ட்ரை பண்ணுங்கள், அதேமாதிரி இந்த சைடு அசூசிங்காக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து லாஜிக்கலான கோட், இதுதான் கரெக்டான லாஜிக்கானது. இவங்க எல்லாருமே 3 பேரும் இந்த எல்லோ கலரில் கொடுத்துருவாங்க, எல்லாமே இவர்கிட்ட தான் வந்து ரைடு வருவாங்க. பிடிச்சா இவர் தான் பிடிக்கணும், அப்படி இல்லாட்டி அசூசிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டேஷ் அடிக்கிறதுக்கு. அதேமாரி இங்கே ஆசிஸ் மாலிக்கு தான் வந்து எல்லோரும் வருவாங்க. இதில் டிஃபரன்ஷியல் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்னா நித்தின் ஆல்ரவுண்டரில் இருப்பார், இவர் தான் டேஷ் அடிக்க வாய்ப்பு பண்ணுறது இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் ஒன் சைட் டீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நித்தினை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இப்போ நம்ம டீம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டீம் காம்பினேஷன்ஸ் வந்து பார்ப்போம். டீம் காம்பினேஷன்ஸ் பார்க்குறப்ப உங்கள் ஐடியா வந்து நல்லாவே கிடைக்கும். நிதின் பன்வர் இம்பார்ட்டண்டான ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு. காரணம் என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எல்லாருமே ரைடு வரவங்க எல்லாருமே ஒரு சைடு ரைடர்ஸாக இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஆசிஸ் மாலிக்கிட்ட தான் வருவாங்க. அப்போ இவர் தான் ஒரு கார்னரு, இவருக்கு சப்போர்ட் பண்ண போகிற டேஷ் அடிக்கக்கூடிய பிளேயர் வந்து நிதின் பன்வர் தான். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார், உங்களுக்கு கிரெடிட் இஷ்யூமே இருக்காது. கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்லேயுமே ஒன் சைட் டீம் நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். இங்கே அசு மாலிக்கு, அதுக்கப்புறமா சுரேந்தர் கில்லு, நவீன்குமார்னு சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுலேயுமே இன்னும் ஆசிஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஆல்ரவுண்டரு. அதேமாரி இங்கே பவானி ராஜ்புத் புட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சுரேந்தர் கில்லு ஃப்ளாப் ஆவார், பரத் ஹூடாவும் ஃப்ளாப் ஆவார் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரையே பரத் கூடா ஃப்ளாப் ஆனால் கூட சுரேந்தர் கில்லு ஃப்ளாப் ஆக வாய்ப்பு பண்ணுறது குறைவு தான். ஸ்மித்து, அடுத்து பார்த்தோம்னா அசூசிங். ஸோ ஸ்மித்தை பொறுத்தவரையை கண்டிப்பாக பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர். எப்படினாலும் நவீன்குமாரோ அப்படி இல்லாட்டி அசு மாலிக்கோ ஒரு டைம் ரெண்டு டைமாக மாட்டுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஸ்மித்தை வந்து சப்ஸ்டியூட் பண்ண மாட்டாங்க, அதனால மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவார். பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸில் முன்னாடி நான் சொன்னது தான் அசு மாலிக்கு, அதுக்கப்புறமா ஆஷிஷ் மாலிக், நெக்ஸ்ட்டு ஸ்மித், இவங்க 3 பேர் பெட்டரு. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்னா சுரேந்தர்கள் ட்ரை பண்ணலாம். நவீனோட ஃபார்ம் எப்படி இருக்க போகிறோன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குபேரா ஃபண்டஸ் ஆப்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். கிரிக்கெட் மாதிரி கபடியிலையும் கேப்டனைஸ் கேப்டன் இல்லை, 2K ஃபண்டஸி ரெஃபரோட பயன்படுத்திக்கிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். ஸ்மித்தை கேப்டனாக கொடுத்து ஆஷிஷ் மாலிக்க ஐஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இப்போ டிஃபென்ஸ் ஃபேவராக ஒரு டீம்ன்றதை எடுத்துருக்கேன். நவீன்குமாரையுமே எடுக்கலை. இப்போ பரத் ஹூடா ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்தாலும் டிஃபென்ஸில் ஒரு 2 பாயிண்ட் எடுப்பார்னு ஒரு லாஜிக்கு. சுரேந்தர் கில் எப்படினாலும் மினிமம் பாயிண்ட் எடுத்துருவார். அசு மாலிக்குமே கண்டிப்பாக மினிமம் பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். அப்போது இங்கே ஏன் யோகேஷ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் வேணால் நிதின் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து லாஜிக்கல் பிக்கு. ஸோ சுமித்து, அதுக்கப்புறமா அசு சிங்கு, கேப்டனாக சுமித், அதுக்கப்புறமா ஆஷிஷ் மாலிக்கை வந்து எடுத்திருக்கேன். ஸோ டிஃபென்ஸுக்கு ஃபேவராக கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். இதேமாதிரி நீ முன்ன போன டீமில் ரைடுக்கு ஃபேவராக வந்து கொடுத்துருப்பேன். இன்னொன்று ஒன் சைட் டீம் வந்து நீங்கள் செட் பண்ணுறது அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் கிராண்ட் லீக் எப்படி வேணால் வந்து ட்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைட் டீம். சுரேந்தர் கில்லை எடுக்கலை, பரத் ஹூடாவை எடுக்கலை, அதேமாதிரி எந்த ஒரு பிளேயருமே அந்த சைடு எடுக்கலை. டிஃபரன்ஷியலாக மகேந்திர சிங்கை எடுத்திருக்கேன். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு சின்ன லாஜிக் தான், இவங்க எல்லாருமே மாட்டாமல் தப்பிச்சுறாங்க, டச் பண்ணி போயிடுறாங்க. அப்போ சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மகேந்திர சிங் தான் சூப்பர் டேக்கிளில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், நல்லாவே வந்து பிடிச்சிருவார். ஸோ ஈஸியாக அந்த லாஜிக்கில் எடுத்திருக்கேன். இப்போ இவரை யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. இது டெல்லிக்கு ஃபேவரான ஒரு டீம் தான். இதில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் பிக்னா ஆசிஸு, நிதின் பன்வரை வந்து பிக் பண்ணியிருக்கேன். கேப்டனாகவும் நவீனை கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டனாக யோகேஷ் கொடுத்துருக்கேன். இந்த காம்பினேஷன் தான் இவங்க டீமே செயல்படுது. ஸோ ஆசிஷ் மாலிக்கு, அதுக்கப்புறம் அசு மாலிக், நவீன்குமார், யோகேஷ், இதுதான் வந்து இவங்களோட கோரேவும். ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த 2 பேரை தான் கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு இவங்க 2 பேத்துக்கு ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனாக மகேந்திர சிங்கை வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் நிதின் பவர், ஆசிஸுக்கு பதிலாக வேறு பிளேயர்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். பட் இது பர்ஃபெக்டான ஒரு ரிஸ்க்கான ஒரு டெல்லிக்கு ஃபேவரான ஒரு டீம். இதே இடத்துல நீங்கள்
டீமை அப்படியே ஆப்போசிட்டாக யூபிஆர்ஸ்க்கு எதிராகவும் நீங்கள் வந்து ஃபேவராகவும் செட் பண்ணலாம். ஸோ கபடி ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. கிராண்ட் லீக் நிறையா டீம்ஸ் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆகாது. பட் கிரிக்கெட் அளவுக்கு அவ்வளோ நாலேஜ் இருந்து நம்ம கபடியில் ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணலாம். பட் ஆனால் இதில் என்னென்னா இன்ஜுரி இருக்குது. இன்ஜுரி இல்லாட்டியும் ஒரு பிளேயர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒரு நிமிஷத்துலேயே அவரை பெஞ்சில் வைக்கிறாங்க, கேப்டனை கூட பெஞ்சில் வைக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. பட் கிரிக்கெட்டில் அப்படி இல்லை. அவருக்கு அடிபட்டு கன்கசன் போனால் தான் வந்து அவருக்கு போல் வேறு பேட்ஸ்மேனே வர முடியும். அப்படி இல்லாட்டி மோஸ்ட்லி வந்து ஆடிடுவாங்க, இல்லை இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். பட் இங்கே பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர் எப்போனா மாறலாம், சப்ஸ்டியூட்ன்றது அதிகமாகவே இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக பிளேயர்ஸ் எடுத்து அவங்க எல்லா என்னென்ன காரணம் இருப்பாங்க, யார் வருவாங்க எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை வச்சே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேட்சஸ் எப்படி போகுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி டீம்ன்றதை பிக் பண்ணிக்கோங்க. வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபேக் சேனல்ஸில் இதுலேயும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம்.